ஏகா இதெல்லாருக்கும் பெரிய வணக்கம். கனவ காணும் காலங்கள் சீசன் டூ அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாலு எபிசோடு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 33, 34, 35, 36 அப்படின்னு சொல்லி நாலு எபிசோடு. இந்த நாலு எபிசோடும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவதா ஒரு ஆள் வந்தாரு பார்த்தீங்களா, மதன் அப்படின்ற ஒரு பையன் தான் இந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சிருக்காப்ல. அது எப்படி ஜெயிச்சாரு ஏது ஜெயிச்சார் அப்படின்றது ஒரு ரெண்டாவது கட்டம். பட்டு அங்கே ஜெயிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்படின்ற ஒரு விதத்துல அப்படி ஹையோங்கி என்னாப்ல. தென் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு நிறைய இடத்துல ஸ்கோப் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா டயலாக் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. குழந்தைக்குன்னா பார்த்தீங்கன்னா கம்மியான ஸ்கோப் தான் இருக்கும், எப்பவுமே அவர் வந்து அதிகமாக பேசக்கூடிய ஒரு ஆளே கிடையாது. பட் அவர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருந்தார். தென் பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அவரோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா செம்மையாக வடிவமைச்சிருந்தாங்க. அந்த வாரம் நல்லாவும் இருந்துச்சு. கேர்ள்ஸ் சைடில் வந்து நிறைய பேர் வந்து சைலண்டான மூவ் ஆன் பண்ணியிருந்தாங்க. பட் மிச்சபடி எல்லா கேரக்டருக்கும் இந்த வாரம் வந்து பெரிய பெரிய அளவில் ஸ்கோப் வந்து இருந்துச்சு. ஆனால் ஒரு மிஸ்ஸை மட்டும் காணாம், திலோத்தமா மிஸ் எங்கே போனாங்க அப்படின்னு தெரியல. இந்த வாரம் வந்து அவங்கள அங்கே இங்கே எங்கேயுமே பார்க்க முடியல. ஒருவேளை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இந்த வாரம் எபிசோடு வந்து எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு கேரக்டரை கொடுக்கலப்பா, ஓங்கப்பா, நீங்கள் என்னப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அவங்களோட கேரக்டரை இந்த வாரம் கண்ணில் படவே இல்லை. தென் பார்த்தீங்கன்னா நம்ம குணா அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் கோவப்படுற ஒரு சீன், அது எல்லாருமே அந்த இடத்துல ஒரு எமோஷ்னலான அட்டாக் பண்ணுற ஒரு சீன் ஒன்று கிரியேட் ஆகும். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் கோவம் வர மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் அங்கே செம்மையாக ரிபப்ளிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. தென் நம்ம கலை அண்டு கௌதம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடக்கூடிய அந்த பஞ்சாயத்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. எலெக்ஷனை வச்சு எல்லாமே முடிஞ்சு வச்சு இனி அடுத்து எதை வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த வாரம் எபிசோட் செம்ம சூப்பர் டக்கர், எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கலை அப்படின்றத இங்கே நான் பதிவு பண்ணி வீடியோவை முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டடா, பை பை.